சரி, தாவரவியலும் விலங்கிலேயும். சரி, முதலாவது நாங்க பார்க்க போறோம் தாவர இழையங்கள். தலைப்படுங்க தாவர இழையங்கள். இங்கிலீஷால போடுங்க பிளான்ட் டிஷ்யூ. பிளான்ட் டிஷ்யூ, பிளான்ட்னா தாவரம், டிஷ்யூண்டா இழையங்கள். சரி, பார்ப்போம் என்னன்னு சொல்லி. நாங்க கிரேட் டென்ல வச்சு கலங்கள் சம்பந்தமா படிச்சுக்கிறேன். சரியா, உங்களுக்கு கலங்கள் சம்பந்தமா தெரியும். நான் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்க போறது இல்ல. சரியா, கலங்கள் சம்பந்தமா தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே வரும். சரி பாருங்களே, கலம்டா என்ன? நான் சொல்றேன், நான் சில இடங்கள்ல கேள்விகளை கேட்கிறேன். அந்த கேள்வி கேட்கிற இடங்கள்ல நீங்க மைக் ஆன் பண்ணி பதில் சொன்னா சரியா, இல்லாட்டி உங்களுக்கு நாங்க விளங்கப்படுத்திட்டு போகல என்ன சரி டவுட் வந்தா மைக் ஆன் பண்ணி உங்கள்ட்ட கேட்கலாம். எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு. என்ன என்ன கேள்வி வந்தாலும், பாட சம்பந்தப்பட்ட என்ன கேள்வி வந்தாலும் உங்களுக்கு மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். செட்லயும் கேட்கலாம், ஆனா அந்த சட்டை நான் அடிக்கடி பார்த்துட்டு மாட்டேன். விளங்கப்படுத்தி உனக்கு சட்டை பார்க்க மாட்டேன். அப்ப விளங்கப்படுத்துற நேரத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கலண்டா, இல்லாட்டி என்ன சரி டவுட் உங்களுக்கு கேட்கணும்னு சொன்னா நீங்க பயப்படாம மைக் ஆன் பண்ணி கேளுங்க. என்ன யாரும் உங்களோட ஃபேஸ் யாருக்கும் தெரியும், உங்களோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்க போகுது. அது அந்த கேள்வி பிழையா இருந்தாலும், அது பொருத்தமில்லாத கேள்வி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வருதுன்னா அதை தெளிவுபடுத்தி கொடுப்பா. என்ன வளமையா சொல்ற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வந்த டவுட் சில நேரம் கேள்வியில வரலாம். உங்களுக்கு வர்ற டவுட்டுக்கு தானே அது கேள்வியில வரலாம். இப்ப நீங்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணாம அந்த பேப்பருக்கு போற நேரம் உங்களுக்கு அடி அந்த இந்த என்னது டவுட்டை கிளியர் பண்ணிருந்தாலும் அந்த கேள்வியை செய்யுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த நேரத்துல யோசிக்க வரும். அப்படி யோசிக்காம இப்பவே நீங்க அந்த டவுட் ஒன்று வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கொள்ள பாருங்க. ரைட், முதலாவது நாங்க பார்ப்போம் கலம்னு சொன்னா என்னன்னு சொல்லி. கலம்னு சொல்லக்கூடியது ரெண்டு விஷயத்த சொல்றோம் நாங்க. கலத்துக்கு நாங்க அந்த கலத்தை விவரிக்கிறேன்னு ரெண்டு விஷயங்கள், அதாவது அங்கிகள்ட கட்டமைப்பு அலகு. அங்கிகள்ட கட்டமைப்பு அலகு கலம். ரெண்டாவது அங்கிகள்ட தொழிற்பாட்டலகம் கலம் தான். தொழிற்பாட்டலகு கலம் அப்படின்டா இன்றைக்கு மனித நெடுங்களை மனிதன் எடுத்தாண்டா மனிதன்ட முழு கட்டமைப்பு ஆக்கப்பட்டிருக்கிறது வந்து கலங்கள் அடுக்கப்பட்டு தான். கலங்கள் அடுக்கப்பட்டு தான், கலங்கள் ட்ரில்லியன் கணக்கான கலங்கள் அடக்கப்பட்டு தான் மனிதன்ட கட்டமைப்பு அளவு உருவாக்கப்பட்டு மனிதன்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிற. சரியா, அப்ப மனிதன்ட கட்டமைப்பு கலங்களால் உருவாக்கப்பட்டதுனால கலங்களுக்கு சொல்றோம் மனிதனின் அல்லது அங்கியலின் கட்டமைப்பு அளகுன்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி மனிதனுக்கு ஒரு தொழிற்பாடு நடக்கிறேன்னு சொல்றோம். உதாரணமா சொல்ல போறமே, உதாரணமா நாங்க சொல்றோம் நாம சொல்லுவோம் தசைகள். சரியா, தசைகள் வந்து எங்கட அசைவுக்கு பொறுப்பானது. இப்ப நான் கை அசைக்கிறோம்டா கால் அசைக்கிறோம்னு சொன்னா அசைவுக்கு பொறுப்பானதுதான் தசைகள். அப்ப இந்த தசைகள் என்ன செய்யறா, ரெண்டு விஷயம் செய்யுது, ஒன்று சுருங்குது இன்னொன்று தளருது. சரியா, சுருங்குதல் தளருதல். அப்ப நாங்க சுருங்குதல் தளருதல்னு சொல்லி தசை செய்யறேன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே யார் செய்யறா, தசைகளுக்கு இருக்கிற தசை கலங்கள். சரியா, தசைகள் உள்ளுக்கு காணப்பட்ட தசை கலங்கள். தசைகள்னு சொன்னா பல தசை கலங்களால் ஆக்கப்பட்டது, பல தசை கலங்களால் ஆக்கப்பட்டது. சரியா, அப்ப தசை ஒரு வேலை செய்யுதுன்னு சொன்னா, தசைன்னு சொன்னா மசில்ஸ், மசில்ஸ் ஒரு வேலை செய்யுதுன்னு சொன்னா அது யார் உண்மையிலே செய்யறன்னு சொன்னா தசை கலங்கள் தான் செய்யற, தசையில் இருக்கிற தசை கலங்கள். அப்புறம் எங்கட மூளையில பாருங்களேன், எங்கட மூளையில வந்து நரம்பு கலங்களிக்கிற, மூளையில நரம்பு கலங்களிக்கிற. அப்ப அந்த நரம்பு கலங்களாலதான் உதாரணமா சொல்ல போனா யோசனை, சிந்தனை, கற்றல், அல்லது நாங்க சொல்லுவோம் நாங்க சொல்லுவோம் யாபசக்தின்னு சொல்லுவோம், இல்லாட்டி யா அந்த யாபாம்னு சொல்லுவோம் நினைவு கூறல். அதே மாதிரி ஒரு விஷயத்த விளங்கி கொள்றது. நாங்க சொல்லுவோம் இப்போ ஒரு ஒரு கண்ணால் ஒரு விஷயத்த பாக்குறோம்னு சொன்னா அது உடனே போற எங்க மூளைக்கு தான், மூளையில போய் தான் அந்த விஷயங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு. நாங்க சொல்ற வந்து அதுக்கு ஒருங்கிணைதலுக்கு நாங்க இன்னொரு வசனத்துல சொன்னோம்னு சொன்னா அதை விளங்கி கொள்றது, நாங்க பாக்குற விஷயங்களை விளங்கி கொள்றது. இது மூளையில தான் நடக்கிற. இப்ப மூளைக்கு இப்படி தொழில்கள் நாங்க சொல்றோம், கற்றல், சிந்தனை, இந்த மாதிரி நாங்க பாக்குற விஷயங்களை விளங்கி கொள்றது, கேட்கிற விஷயங்களை விளங்கி கொள்றது, அதே மாதிரி சுவைக்கிற விஷயங்களை சுவையெல்லாம். இப்ப நாக்குல சுவையெல்லாம் உணரப்பட்டோடனே அது மூளையில வைத்தான் உணர, மூளையில வைத்தா அந்த சுவை விளங்கி கொள்ளப்படுற. இப்ப மூளை அந்த விளக்கத்துக்கு தேவை, மூளை நாங்க விளக்கத்துக்கு தேவைன்னு சொல்றோம். ஆனா மூளை நிற்கிற கலங்கள் தான், மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு கலங்கள் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கு. அப்ப கலம் அப்படின்றது வந்து, கலம்ன்றது வந்து எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்புகளும் கலங்கள் அடுக்கப்பட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தொழில்களையும் கலம் தான் செஞ்சுட்டு இருக்குது. ரைட்டா,
களத்துள்ளுக்கு தான் தொழில் நடந்துருக்குது. நாங்க இப்ப உதாரணமா தசை எடுத்தோம்னா, தசை வந்து அசைவுக்கு பொறுப்பானதுன்னு சொல்றோம். யார் அந்த வேலை செய்யறா? தசையில் இருக்கிற தசை கலங்கள். இது மாதிரிதான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் வளமையா சொல்ற பிள்ளைகளுக்கு, ஒரு ஃபேக்டரி எடுத்தாண்டா, அந்த ஃபேக்டரியில நாங்க இப்ப சொல்லுவோமே, அது வந்து ஒரு ஆடை ஆடை தொழிற்சாலை உண்டு. அந்த ஆடை தொழிற்சாலையில ஆடை உற்பத்தி செய்யறேன்னு சொல்றோம் நாங்க. ஆனா அந்த தொழிற்சாலை அந்த ஆடை உற்பத்தி செய்யறதுல தொழிற்சாலை இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது நாங்க சொல்லும் தொழிலாளர்கள், அந்த தொழிற்சாலையில அந்த ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய வேலை செய்யறாக்கள் தான் அந்த ஆடை உற்பத்தி செய்யறாங்க. ஆனா நாங்க சொல்றோம் அந்த ஃபேக்டரி வந்து ஆடை உற்பத்தி செய்யறேன்னு சொல்றோம். அப்ப எங்க உடம்புல இருக்கக்கூடிய இப்ப இதயம் அல்லது எந்த ஒரு அங்கம் எடுங்களே, எந்த ஒரு அங்கமும் ஒரு வேலை செய்தும் நாங்க சொன்னோம்டா, உண்மையில அந்த அங்கம் அந்த வேலை செய்யறல்ல, அந்த அங்கத்தில் இருக்கக்கூடிய கலங்கள் தான் அந்த வேலை செய்யற. சரியா? ஒரு ஃபேக்டரி எடுத்தோம்னா அந்த ஃபேக்டரியில வந்து தொழிலாளர்கள் வேலை செஞ்சிருக்கிறாங்க. நாங்க ஃபேக்டரி தான் அந்த ஆடை உற்பத்தி செய்யறேன்னு சொல்றோம், ஆனா உண்மையிலேயே அந்த ஃபேக்டரி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அந்த வேலை செய்யறாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம் எங்களோட தொழிற்பாட்டு அலகு வந்து கலம், கட்டமைப்பு அலகு, கட்டமைப்பு அலகும் கலம்னு சொல்றோம். கட்டமைப்பு உருவாக்குறதும் கலங்கள் அடுக்கப்பட்டு தான், அதே மாதிரி தொழில்கள் நடக்கிறனாலும் கலங்கள் அடுக்குதான். இப்ப அதன் அடிப்படையில் கலம்டா என்னன்னு தெரியும். சரி, நாங்கள் விலங்கு கலம் தாவர கலம் எல்லாம் வரைஞ்சி அதில் இருக்கக்கூடிய புன்னங்கங்கள், அந்த புன்னங்கள் ஒவ்வொன்றையும் தொழில்கள் எல்லாம் படிச்சுக்கிறோம். இப்ப நாங்கள் வருவோம் இளையம் சொன்னா என்னன்னு சொல்லி. சரியா? இளையம் சொன்னா என்னன்னு சொல்லி வருவோம் பாருங்க. இப்ப ஒரு தொழிலை செய்யறேன்னு சொன்னா, சரியா, ஒரு தொழிலை செய்யறேன்னு சொன்னா ஒரு களம் மட்டும் இருந்து போதா? சரியா? ஒரு களம் மட்டும் இருந்தேன்னு சொன்னா ஒரு தொழிலை செய்யறதுக்கு, இப்ப வைங்களே உதாரணமா சொல்ல போனா நான் தசையே எடுக்கிறேன், தசை லேசி விலங்குபடுத்துறது லேசி, எங்கட மசில் சீக்கிரதானே, மசில் சீக்கிர, அந்த மசில் சொல்லுக்கு மசில் செல் சீக்கிர, தசை கலங்கள், தசை கலங்கள் செல்ஸ்னா கலங்கள். சரியா? அப்ப ஒரு தசைக்கலம் மட்டும் இருந்து கொண்டு எங்கட கையை அசைக்க, இப்ப நாங்க கை அசைக்கிறேன்னு சொல்லுவோமே, கை அசைக்கிறேன்னு சொன்னா வெறும் ஒரு தசைக்கலத்தால மட்டும் செய்யல அந்த வேலையை. அப்ப என்ன செய்யறா? ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது பல தசைக்கலங்கள், பல தசைக்கலங்கள் ஒன்று சேர்ந்து, பல தசைக்கலங்கள் ஒன்று சேர்ந்து தசை இழையத்தை உருவாக்குற. சரியா? தசை இழையத்தை உருவாக்குற. அப்ப அந்த தசை இழையம் தான் என்ன செய்யறேன்னு சொன்னா உடல் பல தசைக்கலங்கள் சேர்ந்து தசை இழையத்தை உருவாக்குது. சரியா? தசை இழையம் அல்லது நாங்க சொல்லுவோம் மசில் டிஷ்யூன்னு சொல்லுவோம் நாங்க. இது சொல்ற மசில் செல்ஸ், இது மசில் டிஷ்யூ.